வணக்கம் மாணவர்களே, இன்று திருக்குறள் 27 சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. நீத்தார் பொறுமையிலே 27வது குறள். இதிலே வள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றால், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த 5 வகையையும் எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் கட்டுப்பாட்டிலே இந்த உலகம் இயங்குகிறது. இப்போ நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நம்ம கட்டுப்பாட்டில் ஒன்றும் நடக்கலை. அது என்ன சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்? இது மிகப்பெரிய தத்துவம். அதாவது தமிழ் நூல்கள் எல்லாமே தத்துவ அடிப்படையில் தான் தோன்றின. ஒரு சொல் பிழை, இலக்கண பிழை எதுவுமே இருக்காது. இதற்கு பரிமேலழகர் கூறும் விளக்கம், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், அதாவது திருமூலர் 3000 வருடங்களுக்கு முன் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கிறது என்றார். நம்முடைய ஞானிகள் இது நீத்தார் பெருமை, அதாவது முற்றத்துறந்த முனிவர்களின் பெருமையை கூறுகிறார். இது இந்த முற்றத்துறந்த முனிவர்கள் அவர்களுடைய அறிவுக்குத்தான் இது எட்டும். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய ஆரம்பித்தார்கள். அதாவது கீழேருந்து பற்று பார்த்தா வானம் தெரியுது, நட்சத்திரங்கள் தெரிகின்றன, சூரியன் தெரிகிறது, மற்ற கோள்கள் தெரிகின்றன. இவையெல்லாம் என்ன? எதற்காக இவை தோன்றின? நாம் எதற்காக பிறக்கிறோம்? கொஞ்ச காலம் இன்பமாக இருக்கிறோம், பிறகு துன்பப்படுகிறோம், பிறகு இறந்து விடுகிறோம். இதை பற்றி சிந்தனை செய்தவர்கள் தான் ஞானிகள். இவர்கள் புறத்தின் வழியே தேடினார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. அதாவது போயிட்டே இருக்கலாம், வியாழக்கிரகம், வெள்ளிக்கிரகம், சனிக்கிரகம், சூரியன், அதுக்கு பிறகும் அண்டங்கள் இருக்கின்றன. இந்த புற வெளிப்பாடுகளிலே ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பிறகு அக வழிபாட்டில் தேடினார்கள். கண் இருக்கிறது, கண்ணினால் பார்க்கிறோம் ஒளி. அதே போல் காது இருக்கிறது, காதினால் கேட்கிறோம் சத்தத்தை. இதற்கு ஆகாயம், புரியுங்களா? வாய் இருக்கிறது, இதற்கு சுவை நீர். ஊறு என்றால் மெய், நம்முடைய மன உணர்வு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், நாற்றம் என்றால் நம்முடைய மனம், மூக்கு மணந்து கொள்கிறது. இந்த பிரபஞ்சங்களில் உள்ள சக்தி தான் மனித உடம்பிலும் இருக்கிறது என்று சிந்தனை செய்தார்கள். பிறகு அவர்கள் கண்ணினால் பார்க்கக்கூடியது நம்முடைய உள்ளுறுப்பு, அந்த கரணங்கள், மனம், சுத்தம், புத்தி, அகங்காரம். இதிலே புறக்கருவிகளான மெய்வாய், கண்காது, மூக்கு, இவை அத்தனையும் அறிவற்ற பொருள்கள். உள்ளுறுப்புகளாகிய அந்த கரணங்கள் 4, மனம், சுத்தம், புத்தி, அகங்காரம், இதுவும் அறிவற்ற கருவிகள். இதன் மூலமாக ஆத்மாவுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது, ஆத்மா மட்டும்தான் பயன்படுகிறது. இந்த ஆத்மாவை கலட்டி எடுத்துவிட்டால் புறக்கருவிகள் தேவையில்லை. அவ்வாறு கலட்டி எடுத்து நிறுவனம் செய்திருக்கிறார்கள். அவ்வாறு நிர்ணயம் செய்த ஞானிகள் 3 பொருளை இனங்கொண்டார்கள். இந்த சுவை ஒளி உருவோசையின் நாற்றம்னு மனிதனை எல்லாம் முட்டாளாக்கிட்டார் ஒருத்தர். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுண்டா? தெரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான ஞானி. அவனுடைய கட்டுப்பாட்டிலே தான் பூமி இயங்குகிறது. ஞானி என்பவன் இறைவனுடன் கலந்தவன், அறரகசியங்களை தெரிந்து கொண்டவன். அந்த அறரகசியங்களினால் தான் இன்று வரை உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மை போன்ற மனிதவர்கள் அது என்ன என்பது ஆராய்வதும் இல்லை. அதை பற்றிய சிந்தனை அறிவும் நமக்கு கிடையாது. பொருளும் இன்பமும் தான் நமக்கு தேவை, அறரகசியங்கள் தேவையில்லை. அப்படித்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அவ்வாறு ஆராய்ந்த ஞானிகள் 3 பொருளை இனங்கண்டார்கள். 1, இறைமான். ஆகாயம் சொல்கிறேமே, எவ்வளவு பெரிய, அதன் அளவை எமனாலும் இதுவரை கணக்கிட முடியாது, கணக்கிடவும் முடியாது. அதே போல் பிரபஞ்சங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, கிரகம், அத்தனை கோள்கள் இருக்கின்றன.
இவையெல்லாம் எவனோ ஒருத்தன் படைத்திருக்க வேண்டும் அவன் கடவுள், அதற்கு பதி என்று பெயர் வைத்தார். தத்துவங்களின் அமைப்பு கூறிக்கொண்டிருக்கிறேன். பிறகு உயிர்கள், இது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள், ரெண்டு உயிரினா சொல்ல முடியும், ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு வரை உயிரினங்கள் உள்ளன. தாவரம் சங்கமம், தாவரத்திலேயே 1000 கோடி இருக்கு, ஊர்வனையில் 1000 1000, பரப்பனவில் 1000 வகை, விலங்கினங்களில் 1000 வகை. இந்த மாதிரி மனித இனம் ஆறு அறிவுப்படுத்தும், இந்த மாதிரி இவ்வளவு உயிர்கள் இருக்கின்றன. அப்போ இவ்வளவு உயிர்கள் அது என்னவே முடியாது, உன்னால் கணக்கு பண்ண முடியாது. பதி என்பவன் ஒருவன் தான், இறைவன், அவன் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். அவன் பேரறிவு மிக்கவன், அதாவது சர்வத்தியன் சர்வகிருத்தன், எதையும் அறிபவன் எதையும் செய்பவன் இறைவன். பசு என்பது உயிர், நம்மை போன்ற உயிரினங்கள் 1000 கோடி, அது கணக்கே கிடையாது. பாசம் மூன்றாவது, பாசம், நாம் எல்லாம் பாசத்தோடு வாழ்கிறோமே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா, இதை மலம் அழுக்கு என்று கூறுவார்கள். பதி பசு பாசம், அதாவது பதி இறைவன் ஒருவன், உயிர்கள் 1000 கோடி எண்ணிக்கை கிடையாது. பாசம் மூன்று வகைப்படும், ஆணவம் கர்மம் மாயை. நான் எனது என்று சொல்கிறேனே இது ஆணவம், கர்மம் என்றால் செயல்பாடுகள், மாயை, மாயை என்றால் நம்மால் ஊகிக்க முடியாத ஒரு விஷயம், அதிலிருந்து தான் மனிதன் தோன்றுகிறான். எனவே பதி ஒன்று தான், பாசம் 1000 கோடி, புரியுங்களா, மழம் அழுக்கு என்று சொல்கிறோமே, பதி ஒன்று தான், பசு 1000 கோடி, பாசம் மூன்று வகைப்படும், ஆணவம் கர்மம் மாயை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பசு, பதி என்பது இறைவன், பேரறிவு உள்ளவன் அவன். பசு என்பது உயிரினங்கள், இவை சிற்றறிவு படைத்தவை. உயிரினங்கள் 1 அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள ஜீவராசிகள் சிற்றறிவு படைத்தவை, இறைவன் முற்றறிவு படைத்தவன். உயிர் என்ற வகையிலே மனிதனுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாசத்திற்கு எந்தவித தன்மையும் கிடையாது, அது ஜடப்பொருள் பாசம், எனவே அதுக்கு எந்தவித அறிவும் கிடையாது. உயிர் என்ற வகையிலே மனிதனுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு, இறைவன் பேரறிவும் படைத்தவன், சர்வத்தியன் சர்வகிருப்தன், மனிதன் சிற்றறிவு படைத்தவன். ஏன் இதை சிற்றறிவு என்று கூறுகிறேனே, ஒரு உதாரணம் சொன்னார், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சரி ஏதோ ஒரு தத்துவத்தை பற்றி பேசுகிறார், என்னென்னு தெரிஞ்சுக்கணும், என்ன இவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிடும், இல்லை சினிமாவுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுவோம். ஒரு நல்ல விஷயத்தை கேட்கும்போது மனிதனுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் கெட்ட விஷயத்தில் தான் நாட்டம் கொள்ளும். பிரம்மானந்த வாரியார் மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, கடவுளை பற்றி பேசுகிறார், அல்லது கல்வியை பற்றி பேசுகிறார், இலக்கிய இலக்கியங்களை பற்றி பேசுகிறார், ராமாயணம் மகாபாரதம் பேசுகிறார், முருகப்பெருமானை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் திடீர்னு சரோஜா தேவி வந்திருக்காங்க இந்த சைடு, அல்லது ஜிவாஜி கணேசன் வந்திருக்காங்க, கூட்டம் ஒன்று இருக்குமா, எல்லாரும் அவரை பார்க்கப்படுவாங்க. இவ்வளோ பெரிய தத்துவங்களை, ஞானத்தை கூறுகிறாரே, அறிவு சார்ந்த விஷயத்தை கூறுகிறாரே கிருபானந்த வர யாரும் பக்கத்தில் இருப்பாங்களா? எனவே மற்றவனுக்கு, மனிதனுக்கு நல்லதை விட கெட்டதில் தான் நாட்டம் அதிகம், சத்தியமான உண்மை. அதாவது சுவை நல்லா, இன்றைக்கி சாம்பார் ரசம் வச்சு சாப்பாடு வைக்கிறாங்க, பக்கத்தில் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி, மனுஷன் எதை சாப்பிடலாம், சாம்பார் சாதம் வை மட்டன் கிடைக்கும், கிலோ 1000 ரூபா வைக்கும், மட்டனாக தான் தெரியுமா. எதுக்கு சொல்கிறேன்னா, மனிதனுக்கு நல்ல செயல்களை விட கெட்ட செயல்களில் தான் நாட்டம் அதிகம், சொல்ல போறீங்களா? எனவே மனிதனுக்கு சிற்றறிவு படைத்தவன், இந்த ஐம்புலன்களினால் கிடைக்கக்கூடிய அறிவு தான், அதாவது வியாபகத்தன்மை. இப்போ பார்க்கும் அளவு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இருக்கும், கேட்கும் அளவு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், அதே போல் மூக்கால் உணர்கிற வாசனையும் ஒரு குறிப்பிட்ட தூரம். ஒரு 50 கிலோமீட்டரில் அந்த நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுமா, இல்லை அந்த 50 கிலோமீட்டருக்கு அந்தண்ட பாட்டு கட்சி நடக்கிறது நம்மளால் கேட்க முடியுமா,
அதில் ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பிரியாணி செய்கிறாங்கன்னா அந்த வாசம் நமக்கு கிடைக்குமா? இந்த வியாபகத்தன்மை மனித உடம்புக்கு உள்ள கருவிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை தான் ஆண்டவன் படைச்சிருக்கிறான். அதை வச்சு தெரிஞ்சுக்க போதும். கடவுள் மாதிரி சக முற்றறிவு பெற்றவன் வந்து 1000 கிலோமீட்டருக்கு அந்தண்டை என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சுப்படும். பார்க்கும் சக்தி இருந்தால், கேட்கும் சக்தி இருந்தாலும் ஒரு 1000 கிலோமீட்டர் போர் நடக்கு சண்டை நடக்க இவனை கேட்க தெரிஞ்சுப்படும். அதனால தான் ஆண்டவன் குறைச்சி கொடுத்துருக்கான் அவனுக்கு போகண்டாது. அதனால் பல விலைகள் தோன்றும், விதைவன் மாதிரி எல்லாமே தெரிஞ்ச. எனவே இவனுக்கு சுற்றது ஆண்டவனுக்கு இந்த பிரபஞ்சங்கள் பூராக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரியும். நான் என்ன நினைக்கிறேன், என்ன பேச நினைக்கிறேன் என்பது வரைக்கும் இறைவனுக்கு தெரியும். எனவே அவன் பேரறிவுடையவன், சர்வத்தியன், சர்வகிருப்தான். பேர்பட்ட உலகத்தை படைத்திருக்கிறானே, அப்பேற்பட்டவன் படைத்தவன் ஒரு மூல காரணமாகத்தானே இருக்க வேண்டும். அவன் இனும் இப்படியன், இவ்வண்ணத்தன், இன்னரத்தன் என்று எழுதி காட்டுனாதே என்பார். எது சொல்கிறேன்னா, இறைவனை வந்து இவன் தான் அல்லாஹ், இவன் தான் இயேசு, இவன் தான் சோப்பர்மான்லாம் எவனாலையும் கூற முடியாது. ஏன் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனோகரன் இருந்தால் எனக்கு ஒரு பேர் இருக்க தொட்டு மனோகரன் கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன். எனக்கு பேரே இல்லைன்னு வச்சுங்க, எந்த பேரை கூப்பிட்டாலும் நான் திரும்பி பார்ப்பேன். கடவுளும் அப்படித்தான். நீ அல்லான்னு கூப்பிட்டாலும் திரும்பி பார்ப்பான், சிவபெருமானின்னு கூப்பிட்டாலும் திரும்பி பார்ப்பான், இயேசுனாலையும் திரும்பி பார்ப்பான். அவனுக்கு ஒரு பேர் கிடையாது. இப்படியன், இன்னரத்தன், இவ்வண்ணத்தன் என்று எழுதுன்னை காட்டாதே. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவனை வந்து பேராலையில் நம்ம அறிவால் கணிப்பு பண்ணிட முடியாது. இவன் தான் இறைவன், இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறத நம்மளால் ஒரு காலம் கணிப்பு பண்ண முடியாது. நம் சுற்றறிவுக்கு எட்டாதவன் அவன். எனவே தான் எண்குணத்தான் என்று பெயர் வைத்தார்கள். எண்குணத்தான் என்பது 8 குணங்களை உடையவன் அல்ல. அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை குணம் இருக்குன்னு நம்ம கணக்கான அமைச்சிடுவோம். திருடுறது, பொய் சொல்கிறது, கலவருக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு குணங்களாக என்ன ஆரம்பிச்சிடும். நம் அறிவுக்கு எட்டாதவன் எனவே எண்குணத்தான். சரி, இப்பொழுது பதி, இறைவன் ஒருவன் தான். அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். உயிர்கள் ஏராளம், 1000 கோடி, புரியுதுங்களா? வாசம் என்பது 3 வகைப்படும், ஆணவம், கர்மம், மாய. இந்த 3 இனங்கண்டார்கள் ஞானிகள். அப்பொழுது எந்த ஒரு உயிர் பொருளாக இருந்தாலும் அதற்கு இச்சைக்கிரிய ஞான், அதாவது இன்பசக்தி ஒன்று வேண்டும், செயல்படக்கூடிய சக்தி வேண்டும், அந்த செயல்படுவதற்கு அறிவு வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், பழைய செவரு பழைய கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே எவனுமே போக மாட்டான். அந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா ஆழம் வித விளச்சி செடியாக வந்து பெரிய செடியாக வந்து இந்த செவத்தையே பிறந்தோம். ஓரறிவு படைத்த தாவர இனமான ஒரு ஆழம் விதைக்கே அதற்கு இன்பம் வேண்டும். முதலில் நம்ம வளரணும்னு இன்பம், பிறகு அதை செயல்படக்கூடிய அறிவு வேண்டும். அறிவு இருந்தால் தானே செயல்பட முடியும், அது வளர வேண்டும்ங்கிற சூரியனை பார்த்து வளர ஆரம்பிச்சிடும். சூரிய சக்தி இருந்தால் தான் அது வளர முடியும். எனவே எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது இச்சாசக்தி, இன்பசக்தி வேண்டும், தான் வளர வேண்டும் என்ற இன்பசக்தி, பிறகு அது செயல்பட வேண்டும் என்ற அறிவு சக்தி வேண்டும், பிறகு செயல்பட வேண்டும். இந்த 3 சக்தியும் மனித உயிர் எல்லா உயிரினங்களுக்கும், உயிரினம் என்று ஒன்றிருந்தாலே அதற்கு இந்த 3 சக்திகளும் உண்டு. இதையெல்லாம் இனம் கண்டார்கள் நம்முடைய ஞானிகள். பிறகு என்ன செய்தார்கள்? இந்த உயிர்கள் எப்பொழுது தோன்றியன மனிதனாக ஒரு கேள்வி பெறும். இப்போ கர்மவினை என்று சொல்கிறோமே, நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வாழ்கிறோம். சரிதான், இந்த உயிரெல்லாம் எப்போ தோன்றுனுச்சு பூமியில் ஒரு சந்தேகம். நம்முடைய தமிழ் ஞானிகள் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அனாதி காலத்திலேயே. அதெல்லாம் உன்னால் சொல்ல முடியாது. ஆதி என்றால் தொடக்கம், அனாதி என்றால் தொடக்கம் இல்லாத காலத்திலேயே தோன்றியது உயிர்கள். இந்த உயிர்கள் எப்பொழுதும் அறிவு என்ற வகையிலே இறைவனோடு சேர்ந்திருக்க வேண்டும். உயிர் இறைவன் உயிரினம், அறிவு என்ற வகையிலே அவன் பேரறிவு, இவன் சிற்றறிவு. அறிவு என்ற வகையிலே இறைவனுக்கு சொந்தம்தான் மனித உயிர்கள். ஆனால் இறைவனிடம் சேராது இந்த உயிர், மலத்திடம் போய் மாட்டிக்கொண்டது. இப்போ சொல்கிறோமே பாசம் இருக்குது, இதில் போய் மாட்டிக்கொண்டது. ஒரு உதாரணம் சொல்கிறோமே, எவனாச்சும் செத்து போட்டா சாக போகிறேன் டாக்டர் சொல்கிறார். இன்னும் 2 நாளைக்கு தான் ஒரு உயிரோடு இருப்பார், இந்த 1 வாரம் தான் ஒரு உயிரோடு இருப்பார், அப்புறம் செத்து போடுவார் அப்படின்னு சொன்னால்
எவனாச்சும் சந்தோஷப்படுறானா, ஆகா ஒரு காலத்தில் இறந்து போகிறான்னு சந்தோஷப்படுவானா? மனிதன் கர்ம வினைகளை அனுபவிக்கத்தான் பூமியில் பிறந்தான். கர்ம வினைகளை அனுப்பிச்ச உடனே அவன் மேலே போடணும், மறுபடியும் ஆத்மா திருப்பி அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுபிறப்பு அடைய வேண்டும். அவன் பூமியிலே இருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு 1000 வருஷம் இருந்தா, 100 வயசுலேயே உடம்பு இப்படி ஆயிடுது, 1000 வருஷம் தான் உடம்பு இப்படி இருக்கும். எனவே ஆண்டவன் என்ன செய்கிறான், இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உன்னுடைய கடமைகளை செய்து விட்டு வா. இப்போ நம்மளே பயணம் அனுப்புகிறோம், சிங்கப்பூர் அனுப்புகிறோம், மலேசியா அனுப்புகிறோம், வேலை பார்க்குறோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரான்னா எவ்வளோ சந்தோஷப்படும். நம்ம தான் அனுப்பணும் சம்பாதிக்கிறதுக்காக, சம்பாதிச்சுட்டு வந்துட்டேன், எவ்வளோ மேகம் வரணும் வரணும் சந்தோஷம். அதே போல் இந்த மனித உயிரையும் கர்ம வினைகளை அனுபவிக்க ஆண்டவன் அனுப்புகிறான் பூமிக்கு. இவன் கர்ம வினை அனுப்பிச்சு விட்டா அவன் ஆண்டவனால் அனுப்பப்பட்டவன் தானே மனிதன். அவன் வாடா, உன் கர்ம வினையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, வாடா மேலே இருக்க போகும். இதில் சந்தோஷமாக செல்ல வேண்டியதானே, எந்த மனித ஆத்மாவுக்கு சந்தோஷம், ஐயோ சாக போகிறனா, சாகமே இருக்கணும் பூமியில் அப்படின்னு வேற எண்ணம் தானே. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த சுவை ஒளி உருவோசை நாட்டம் இதை தான் சொன்னார். மனுஷன் ஏண்டா போகிறந்தான், ஏண்டா வாழ்கிறான், ஏண்டா கஷ்டப்படுறான், தோற்றம் எப்படி தோன்றியது, இதை தான் ஞானிகள் நம்முடைய ஞானிகள் ஆத்மாவை வெளியிலே கலட்டி அறத்தை பற்றி தெரிந்து கொண்டு அறத்தை கூறுகிறார்கள். எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதுக்காக பிறந்தோம், எதுக்காக கஷ்டப்படுறோம், எதுக்கு நமக்கு துன்பங்கள் வருகின்றன, இன்பம் வந்தால் மன சந்தோஷம் அடைகிறது, துன்பம் வந்தால் மன சந்தோஷம் துக்கம் அடைகிறது, இதையெல்லாம் அறிவுபூர்வமாக ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரே வழியில் போட முடியாது சார், 15 நிமிஷம் ஆகிட்டோம், 15 நிமிஷம் தான் யாருக்கு சொல்லுது லிமிட்டு. எனவே நாளை தொடர்ந்து இதனுடைய சுவை ஒளி உருவசை நாட்டம் என்றாலே அது மாயை, பெரிய விஷயம். மாயையிலிருந்து தான் தத்துவங்கள் பிறக்கின்றன. முதலில் ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறோம் பள்ளிக்கூடத்தில்ன்னா, முதல்ல வாத்தியார் வரணும். மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறது, வாத்தியார் அங்கே இருக்கணும். இதுமாதிரி கடவுளும் இறங்குகிறார், அவருக்கு 4 அவஸ்தைகள் உண்டு, மனிதனுக்கு 18 அவஸ்தைகள் உண்டு. இது தத்துவ ரீதியான விஷயம். நாளை தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சுவை ஒளி உருவசை நாற்றம் என்றால் விளக்கம் தொடர்ந்து 3 வீடியோ வரும், ஒரே வீடியோவில் போட முடியாது. 36 தத்துவங்கள் என்றால் என்ன, சுவத்தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆத்ம தத்துவம் 24. இந்த 36 தத்துவங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டால் அறிவாளியாக மாறிவிடுவீர்கள். இது என் மேல் உள்ள நம்பிக்கை அல்ல, பரிமேலகரும் வள்ளுவர் மேலும் உள்ள நம்பிக்கையில் கூறுகிறேன். பார்க்கும் மாணவர் சற்புங்கள், நன்றி, வணக்கம். நாளை தொடர்ந்து இந்த சுவை வழி உருவாசை ஊர் ஓசை நாற்றம் என்ன, வள்ளுவர் சொல்லிட்டார், இதை பற்றி அவன் தெரிகிறா, அவன் கட்டுப்பாட்டில் தான் உலகமே எங்குது அப்படின்ட்டார். உடனே உலகம் ஞானிகள், ஞானிகள் யார், கடவுளோடு கலந்தவர்கள். கடவுள் யார், இரக்கம் உள்ளவன் மனிதர் மேல், உயிரினத்தின் மேல். எனவே அவனுடைய அல்லால் தான் உலகம் இயங்குகிறது. அப்பொழுது ஒரு இந்த சராசரி மனிதனும் எவன் ஒருவன் ஞானியாக மாறுகிறானோ, இந்த அற ரகசியங்களை தெரிந்து கொள்கிறானோ, தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்கிறானோ, அவன் கட்டுப்பாட்டிலே பூமி இயங்குகிறது. அதைத்தான் சொல்ல வருகிறார். மீண்டும் நாளை தொடர்ந்து பார்க்கலாம். தத்துவங்கள் என்றால் என்ன, 36 தத்துவங்கள் என்னென்ன, மாயை என்றால் என்ன. மாயையிலே 3 வகைப்படும், சுத்தமாய், அசுத்தமாய், பிரகதி மாலை. இதெல்லாம் என்ன என்று நாளை வீடியோவை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.